விஜய் டிவி பிரபலமான அந்த பிக் பாஸ் நடிகை சன் டிவிக்கு வந்திருக்காங்க. அதுவும் அந்த சர்ச்சை நடிகருக்கு ஜோடியா வேற நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம். அந்த படத்தை பார்த்துட்டு போய் படுத்தா ஒரே கேவலமான கனவுகள் எனக்கு வருது அப்படின்னு சொல்லி லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு படத்தை கழுவி ஊத்திருக்காங்க. அது என்ன படம் அப்படின்னு அது ஒரு பக்கம்னு அடுத்தடுத்து ரெண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் இப்போ இந்த வீடியோ உங்களுக்காக நான் சொல்ல போறேன். சோ வெல்கம் டு அவர் சேனல் சினி சமூகம். முதல்ல யாருப்பா அந்த விஜய் டிவி பிரபலம், யாருப்பா அந்த விஜய் டிவி நடிகை அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப்ரியல்லா அவங்க தான். தமிழ்ல மூணு திரைப்படத்துல நடிகை ஸ்ருதிஹாசனுக்கு தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீரியல் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க விஜய் டிவி தயாரிச்சா அதே நிறுவனம் தானா. இந்த புதிய சீரியலுக்கு இன்னும் டைட்டில் வைக்கப்படாத நிலையில தொடரோட முதல் நாள் ஷூட்டிங் நேத்து காலையில சென்னையில பூஜையுடன் தொடங்கி இருக்கு. இந்த தொடர்ல ஹீரோயினா நடிக்க இருக்கிற கேப்ரியல்லாவுக்கு ஜோடியா ஹீரோவா நடிக்க இருக்கிறது. நந்தினி, கண்ணே கலையமானே முதலான தொடர்கள்ல நடிச்ச ராகுல் ரவி சில வாரங்களுக்கு முன்னால மனைவி புகார் கொடுத்ததன் பேர்ல கைது செய்ய போலீஸ் தேட தலைமறைவாகி பிறகு சுப்ரீம் கோர்ட் வரை சென்று முன்ஜாமீன் வாங்கினார்ல அதே ராகுல் ரவி தான். நேத்து நடந்த முதல் நாள் ஷூட்டிங்ல இவங்க ரெண்டு பேருக்குமான காம்பினேஷன் காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. கூட ஒரு சில ஆர்டிஸ்டும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. விஜய் பிரபலமான கேப்ரியல்லா இங்க சன் டிவிக்கு வந்திருக்க நிலைமையில ஆல்ரெடி சன் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற சுந்தரி அப்படின்ற சீரியல நடிச்சிட்டு இருக்கிற அந்த கதாநாயகி பேரும் கேப்ரியலா தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இன்னொரு பக்கம் நடிகையும் இயக்குனரும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான லட்சுமி ராமகிருஷ்ணன் ஒரு திரைப்படத்தை பயங்கரமா கழுவி ஊத்திருக்காங்க. அது எந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா சந்தீப் ரெட்டி வங்காவோட டைரக்ஷன்ல ரன்பீர் கபூர் ராஷ்மிகா மந்தனாவோட நடிப்புல வெளியான அனிமல் அப்படின்ற அந்த திரைப்படம். ஆணாதிக்க சிந்தனையோடு எடுக்கப்பட்டிருக்கிற இந்த திரைப்படத்தின் மேல ஏற்கனவே கடுமையான சர்ச்சைகளும் விமர்சனங்களும் தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. திரைப்பிரபலங்களிலேயே பல பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த திரைப்படத்தை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற சூழல்ல இயக்குனர் லட்சுமி ராமகிருஷ்ணன் தன்னுடைய எக்ஸ் வலைதளம் பக்கத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா படம் நல்லா இருக்கு ஆனா ரொம்ப வக்கரமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ என்ன இப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் டீடைலா என்ன அப்படின்னு கேட்டா அனிமல் படத்தை பார்த்தேன், வக்கரத்தின் உச்சம்னு தான் சொல்லணும். சமூகத்துல குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினம் தினம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி ஒரு சூழல்ல ஆணாதிக்கத்துடனும் அதிக வன்முறையுடனும் பிற்போக்குத்தனம் நிறைந்த ஒரு படமா இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பாலியல் தொழிலாளி அல்லது ஒரு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை பத்தி படம் எடுக்கிறோம் பேசுறோம் அப்படின்னா தப்பு இல்ல. ஆனா அதை எப்படி காமிக்கிறோம், அந்த படத்துல அந்த திரைக்கதைக்கு அந்த காட்சி அவசியமா, அந்த காட்சியை எப்படி படமாக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உதாரணமா அனிமல் படத்துல திருமண காட்சியில அத்தனை பேரோட முன்னிலையில வில்லன் அந்த பெண் கிட்ட வக்கிரமா நடந்துக்கிற மாதிரியான அந்த காட்சி பயங்கர எரிச்சலா இருந்துச்சு. அதே மாதிரி கொலைகளை இவ்வளவு ரத்தம் சிந்தி அதிக வன்முறையோட தான் காட்டணுமா, இப்படி சில சீன்கள் ரொம்பவே அருவறுப்பா இருந்துச்சு. ராஷ்மிகா முன்னணி நடிகா இருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்கள மாதிரி நடிகை இந்த படத்துல நடிக்கும் போது தவறான கருத்துக்கள் இன்னும் மக்களை போய் சேரும், பெண்களை சிறுமைப்படுத்துற மாதிரியான இந்த மாதிரி கதைகள்ல நடிக்க ராஷ்மிகா யோசிக்கணும். ஆணாதிக்கத்தானத்தோட இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா நிச்சயமா அவங்க மனசுல எவ்வளவு வக்கரம் இருக்கும், அவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற மொத்த வக்கரத்தையும் கொட்டிட்டாங்க. படத்தை பார்த்து முடிச்சதுமே என்னால தாங்க முடியாம தான் கிண்டலா என்னோட ட்விட்டர்லயும் பதிவு பண்ண, ஆனா ரசிகர்கள் அதை வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இப்படி ஒரு கேவலமான படத்துக்கு வெளிப்படையெல்லாம் திட்ட முடியாது. இந்த மாதிரி கேவலமான படத்துல பெண்களும் நடிக்க ஓகே சொல்லிடுறாங்க, மக்களும் பார்த்து வெற்றியடைய வைக்கிறாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி படம் வேணாம் அப்படின்னு நினைச்சு புறக்கணிச்சா எவனும் வக்கர புத்தியோட படம் எடுக்க மாட்டான். குடும்பத்தோட வந்து பார்த்து மகிழ்ந்து ரசிக்கும்படி படம் எடுக்கணும். ஆனா இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்த்தா வக்கர புத்தி தான் சமூகத்துல உருவாகும். இளம் தலைமுறையினர் தவறான வழிக்கு தான் போவாங்க. படத்தை பார்த்துட்டு படுத்தா நைட்ல எனக்கு அவ்வளவு கேவலமான கனவுகள் தான் வருது, அப்படி இருக்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா இந்த அனிமல் திரைப்படத்தை பத்தின தன்னோட கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. சோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங்க் நினைத்துருங்க.